ஹாய் கண்மணிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே, எதுவுமா நம்ம ஒரு பக்தி மயமான ஒரு வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒரு முருகன் கோவில், எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்த முருகன் கோவிலில் வந்து கட்டி சூப்பராக அதோட கும்பாபிஷேகம் வந்து வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். புதன்கிழமை அந்த தான் எப்படிலாம் நடந்துச்சு, கும்பாபிஷேகம் முன்னாடி என்னெல்லாம் பண்ணாங்க, கும்பாபிஷேகம் அன்னைக்கு எப்படிலாம் கும்பாபிஷேகம் நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு வந்து ஒரு கோயிலோட கும்பாபிஷேகம் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ வந்து சூப்பராக ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். விசேஷமான மகாபூர்வாவுடைய வெளியிலே வீட்டிருக்கக்கூடிய உற்சவ சமநிலையை சொல்லுங்கள்.
இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் கும்பாபிஷேகம் நாள் ஃப்ரெண்ட்ஸ். புதன்கிழமை கும்பாபிஷேகம் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால அந்த கிளிப் தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் அன்னைக்கு நம்ம மார்னிங் ஒரு 4:00 அந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆகிட்டு கோவிலுக்கு வந்து இப்போ வந்து போயிட்டுருக்கோம். பாருங்கள், கோவிலுக்குள்ளே போயிட்டு கும்பாபிஷேகம் வந்து எப்படிலாம் நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக நான் வந்து காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள், முருகரோட அருள் வந்து உங்கள் எல்லாருக்குமே சூப்பராக கிடைக்கும் அப்படின்னு நம்ம ப்ரே பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிக அழகான மூர்த்தியாக இங்கே பழனி ஆண்டவர் என்கின்ற பெயரோடு பழனிக்கே உரிய காவடி என்கின்ற அற்புதமான திருநாமத்தையும் தன்னுடைய நாமமாக தாங்கி காவடி ஸ்ரீ பழனி ஆண்டவராக இங்கே நமக்கு முருகப்பெருமான் காட்சி தருகிறார். முருகப்பெருமானுடைய வழிபாடு உன்னதமான வழிபாடு. அந்த இடுப்பனுக்கு தன்னுடைய குருநாதரிட்ட கட்டளைக்கு நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக சிவகிரி சப்தகிரி என்கின்ற இரண்டு மலைகளை காவடியாக கட்டி சுமந்து கொண்டு புறப்படுகிறார் இடுப்பன். அப்படி புறப்பட்டு வருகின்ற போது அனுமதி பெற்ற பிறகு என் மலைக்கு வர வேண்டும் என்று பெருமான் அன்றைக்கே சொன்னதன்படி இன்றைக்கும் பழனிமலை நாடி வருகிற பக்தர்கள் யாராக இருந்தாலும் காவடியை இடுப்பனிடத்திலே சென்று காட்டி அனுமதி பெற்று மேலே போய் நாங்கள் முருகப்பெருமானை வழிபடப் போகின்றோம் என்று அவரிடத்திலே சொன்ன பிறகுதான் அந்த காவடிகள் மலையேறி செல்கின்றன. முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்கு பாத்திரமாகி கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு குடமுழுக்கு என்பது அத்தனை சாதாரணமான நிகழ்வு அல்ல. 12 ஆண்டுகள் நாம் வழிபாடு செய்கின்றோம்.
நெக்ஸ்ட் வந்து இப்போ தேசம் சொல்றோமோ அவங்க வந்து அது போல இறைவனிலே நமக்கு அந்த சின்ன சின்ன அந்த உணவை ஏற்று வழிபடுகிற போது வாழ்க்கையிலே எவ்வாறெல்லாம் நமக்கு நலன் கிடைக்கும். அருணகிரி பெருமான் மிக அழகாக நமக்கு சொல்றார். முருகனை ஒவ்வொரு விதமா அலங்கரிக்கலாம். நமக்கு ரொம்ப அலங்காரம் பிடிக்கும். கண்ணாடிக்கு வாய் மட்டும் இல்லை, நல்ல வேலை இல்லை. இருந்திருந்தது பல வீட்டுல கதறும் கண்ணாடி. Thank you.